எல்லாருக்கும் வணக்கம். என் கையில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குங்க, இரும்பு ஸ்ப்ரிங்கு. இந்த இரும்பு ஸ்ப்ரிங்கை போட்டோம்னா கீழே விழுந்துடும். இதே இரும்பு ஸ்ப்ரிங்கை இப்போ நான் இந்த பேப்பர் மேலே வைக்கிறேன். இந்த பேப்பர் மேலே வச்சு பேப்பரை திருப்புறேன், ஸ்ப்ரிங் விழுகலை. பேப்பரை நல்லா திருப்புறேன், அப்பையும் ஸ்ப்ரிங்கு விழுகலை. ஏன் விழுகலை? ஏன்னா என் கையில் இருக்கிற மேக்னெட். இந்த மேக்னெட்னால் இந்த ஸ்ப்ரிங்கை என்னால் நகர்த்த முடியுது. ஸோ எங்கே வேணுமோ அங்கே நகர்த்த முடியுது. ஸோ இந்த மேக்னெட்டுக்கு இயற்கையான ப்ராப்பர்ட்டி இருக்குது, இரும்பை ஒட்டிக்க வைக்க. 1800களில் ஹான்ஸ் பெர்னார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். கரண்ட் மூலமாக வந்து இதே மாதிரி ஒரு மேக்னெட்டை, மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ அப்படி கரண்ட் மூலமாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கீழே உருவாக்கி இந்த மேலே நாம் வந்து ஒரு இரும்பு பாத்திரத்தை வைக்கிறோம், இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை வைக்கிறோம். அதாவது அதில் ஃபெரஸ் இரும்பு இருக்கணும். அப்படி இரும்பு அந்த பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா அந்த இரும்பில் வந்து இங்கேருந்து ஜென்ரேட் ஆகிற மேக்னெட் வந்து இந்த இரும்பில் வந்து ஹீட்டு, வெப்பத்தை உண்டாக்கும். அதிவேகமாக இந்த இரும்புங்கிறது சூடாகும். அதே சமயம் இதன் மேலே காப்பரில் செய்யப்பட்ட பாத்திரமோ, அலுமினியத்தில் செய்யப்பட்ட பாத்திரமோ, கிளாஸில் செய்யப்பட்ட பாத்திரமோ ஏதாவது வச்சோம்னா கண்டிப்பாக இது சூடாகாது. ஏன்னா அந்த பாத்திரத்தில் இது மாதிரி இரும்பு கிடையாது. இரும்பு இல்லைன்னா அந்த பாத்திரம் சூடாகாது. ஸோ இந்த இண்டக்ஷனில் வைக்கக்கூடிய பாத்திரம்ங்கிறது இதுக்குன்னு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பாத்திரமாக தான் இருக்கணும். ஸோ இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இண்டக்ஷனு, கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்குது. ரொம்ப அரிதாக தான் இதை யூஸ் பண்ணுவோம். இது மிக வேகமாக சூடாகும் அப்படின்னாலும் இதை செய்யக்கூடிய உணவோட டேஸ்ட் வந்து நம்ம நெருப்பில் செய்யும்போது சாப்பிட்ற டேஸ்ட் வராதில்லை. பொதுவாக தோசை ஊற்றினாலும் சரி, டீ வச்சாலும் சரி, வேறு எந்த டிஷ் செஞ்சாலும் சரி, அந்த டேஸ்ட்டு இந்த டேஸ்ட்டும் மாறுபடுது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லாத வீட்டு சாதனங்களே இல்லைன்னு சொல்லலாம். வாஷிங் மிஷினில் எலக்ட்ரோ மேக்னெட் இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டரில் எலக்ட்ரோ மேக்னெட் இருக்குது, டிவியில் எலக்ட்ரோ மேக்னெட் இருக்குது. நீங்கள் எந்த எலக்ட்ரானிக் பொருள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் சின்ன ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம ஃபோன்லேயே வந்து நியோடைனமியம் மேக்னெட் இருக்குது, சார்ஜிங்க்கு அந்த மேக்னெட் தேவை. அதே மாதிரி ஃபோனில் காம்பஸ் யூஸ் பண்ணுறோம்ல, காம்பஸ்க்கும் மேக்னெட்டு. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட் அப்படிங்கிறது இல்லாத இடமே கிடையாது. அதே சமயம் மற்ற சாதனங்களை விட இந்த இதிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்குவன்சி இஎம்எஃப் ரேடியேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இஎம்எஃப் ரேடியேஷன்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க நம்ம இந்த இது யூஸ் பண்ணுறோன்னா, இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா இந்த இண்டக்ஷனோட பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஒரு ரெக்கமெண்டேஷன். ஸோ அந்த இண்டக்ஷன் சர்ஃபேஸோட பெருசாக பேன் இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த ரேடியேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்குவன்சி அந்த பேனில் அப்சர்ப் ஆகிக்குது, அது உறிஞ்சிக்குது, நம்மக்கிட்ட வரதில்லை, பாடி கிட்டே வரதில்லைங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி இண்டக்ஷனில் குக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே தள்ளி நின்றுக்கிறது பெட்டரு. ஏன்னா அதுலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்குவன்சி ரேடியேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த இண்டக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரத்தோட ஹேண்டில் வந்து மெட்டலாக இருந்துச்சுன்னா, அதுவும் இரும்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கவராது போட்டுக்கணும். டைரெக்டாக அதை தொடாதீங்க, அந்த மெட்டலை தொடாதீங்க. அந்த மெட்டலை தொடுறது வந்து நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் தான். ஒன்றும் தெரியாது, அப்போதைக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னாலும் நம்ம அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வந்துடுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் வந்து அந்த ஹேண்டிலுமே வந்து ஒரு கிளாத் கவரோ இல்லை பிளாஸ்டிக் ஹேண்டிலோ அதுக்கு போட முடிஞ்சால் ரொம்பவே நல்லது. நிறைய பேர் அதில் டீ வைக்கும்போதெல்லாம் அப்படியே வந்து கரண்டி, ஸ்டீல் கரண்டியை வச்சு டீயை கலக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஹார்ம்ஃபுல்லாக அப்போ தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க, எந்த ஒரு ஷாக்கோ எதுவுமே தெரியாது. பட் வி ஆர் எக்ஸ்போஸ்ட் டு தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன்ங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இப்போ கரண்ட் பில்ல அதிகமாயிடுச்சு. கரண்ட் பில் அதிகமாகிற சமயத்தில் இண்டக்ஷன் யாருங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறீங்க. ஆனால் அதே சமயம் இண்டக்ஷன் வந்து எப்பயாவது ரேராக தேவைனா, இல்லை ஸ்பீடாக குக் பண்ணும், வேகமாக குக் பண்ணும், சமைக்கணும் அப்படிங்கும்போது இண்டக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் தப்பு கிடையாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதே பிரின்சிபல் தான் அவனும், மைக்ரோவேவ் அவனும் இதே பிரின்சிபல் தான், எலக்ட்ரோ மேக்னெட் தான். அயனைசிங் ரேடியேஷன் அவனில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான சில டெக்னாலஜி இருக்குது. ஆனால் இண்டக்ஷனில் வந்து மெயினாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு. ஸோ ரொம்ப நம்ம பயப்பட தேவையில்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் பொறுத்த வரைக்கும். அப்படி பார்த்தா நம்ம ஃபோனையே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி கிடையாது, முடிஞ்சளவு ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும், கொஞ்சம் தள்ளி நின்று யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இண்டக்ஷன் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.